ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுப்ரிகர் திக். இந்த வீடியோ நம்ம வேர்ல்டு வார் டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் டூ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா காரணம் வந்தது ஜெர்மனி, அது ஸ்டார்ட் பண்ணது ஹிட்லர். இது எல்லாருக்குமே யூஸ்வலாக புக்லேயே நிறையவே புக்லேயே படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேர்ல்டு வார் டூ எப்படி ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி நடந்துச்சு, அது எங்கே கடைசியில் முடிஞ்சிச்சு, அது யார் முடிச்சு வச்சா அப்படிங்கிற டோட்டல் இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இந்த வீடியோவில் வந்து நான் வேர்ல்டு வார் டூ பற்றி தான் பேச போகிறேன். அது ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். முதல்ல வேர்ல்டு வார் அது எதுனால் ஆரம்பிச்சு, வேர்ல்டு வார் டூ வந்து எதுனால் ஆரம்பிச்சு. வேர்ல்டு வார் ஒன் வந்து முடிச்சு வச்சது அமெரிக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். சரி, வேர்ல்டு வார் டூ எதுனால் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ரோடு. ஒரு ரோடுனால இவ்வளோ பெரிய வாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. முதல்ல ஹிட்லர் வந்து ஒரு மிலிட்ரி ரோட் போடுறதா பிளான் பண்ணுறாங்க. அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து பெர்லின் அப்படிங்கிற கண்ட்ரி வரைக்கும் போகலான்னு இருக்காங்க. ஆனால் நடுவில் வந்து நிறைய ஊர்கள் இருக்கும்ல. இப்போ ஜென்ரலாக நம்ம இப்போ கூட நாலு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ரோடை எக்ஸ்டேண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிற இந்த சாதாரண நிலங்கள்லாம் போகும்ல, அந்த மாதிரி ஹிட்லர் வந்து அந்த மிலிட்ரி ரோடை பெர்லின் வரைக்கும் போடுறாருல. நடுவில் சில பல கண்ட்ரிஸ் இருக்கும்ல, சின்ன நாடுகள் இருக்கும், சின்ன ஊர்கள் இருக்கும், அதெல்லாம் போகும்ல. அப்போ வந்து ஹிட்லர் அந்த சின்ன சின்ன நாடுகள்கிட்டலாம் என்ன கேட்டார்னா, அதாவது எப்பயுமே அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டோம்னா நீங்கள் இந்த இடத்த எங்களுக்கு தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் ஹிட்லர்ன்ட்டு இந்த இடம் எங்களுக்கு வேணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப ரஃப்பாக கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணது முடியாது, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஹிட்லரை பார்த்து கேட்டோன்னா ஹிட்லருக்கு வந்து பயங்கர கோவம் வந்து அப்படியே உன் நாட்டை நான் அழிக்கிறேன் பாரு, இதை என் கண்ட்ரோல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் எப்பயுமே ஜெர்மனி என்னெல்லாம் பண்ணதோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிட்டிஷ் பண்ணும். அதே மாதிரி தான் இப்படி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே பிரிட்டிஷருன்ட்டு ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இருக்கும்ல அந்த இது கூட போய் சேருது. சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வாரில் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களும் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷ் பக்கம் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரியெல்லாம் வந்து தன் பக்கம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வார்க்கு வந்து நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரி தான் இந்தியா, நம்மளோட கண்ட்ரி. இந்த இதில் பார்த்திங்கன்னா அப்போ பிரிட்டிஷ்க்கு நம்ம அடிமையாக தான் இருந்த காலம், 1947 முன்னாடி. அப்போ வந்து இந்தியாட்ட வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸை கூட்டு போனாங்க. நீங்கள் இந்த வார் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஃபோர்ஸஸ் இந்தியாவோட ஆர்மியில் இருப்பாங்கள்ல இந்தியன் ஆர்மிஸ், அவங்கள வந்து கூட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் வார் வருது. முதல்ல ஜெர்மனி வந்து ஈஸியாக எல்லா கண்ட்ரியும் சட்ட சட்ட நடிச்சிட்டு போகுது. ஆனால் போக போக வந்து என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனியை அடித்து தூக்கிட்டு போகுது. ஜெர்மனி வந்து எல்லா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே படுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ வந்து எப்படி அமெரிக்கா வந்து இந்த வாருக்குள்ளேயே சொல்லப்போனால் வரல, அப்புறம் எப்படி நீங்கள் அமெரிக்கா வந்து கடைசியில் வந்து இந்த வாரை முடிச்சு வச்சுச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பீங்க. இந்த மாதிரி வார் போயிட்டு இருக்கும்போது ஜெர்மனி வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட போர் கப்பல் மேலே வந்து இந்த பீரங்கியை வச்சு அந்த கப்பலை அழிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது குறி மிசை வந்து பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவோட பேசஞ்சர் ஷிப்பில் போய் விழுந்துருது. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற பீப்புள்ஸ் அந்த பேசஞ்சர்ஸ் அந்த மக்கள்கள் அந்த அமெரிக்காவோட மக்கள் இறந்ததுனால அமெரிக்கா வந்து படு கோவத்தில் இருக்குது. இவங்களை அதாவது நாங்கள் வாருக்குள்ளே வரல, எங்களை எதுக்கு தேவையில்லாமல் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற கோவம் வருது. சொல்லப்போனால் அமெரிக்கா வந்து வாருக்குள்ளே முதலே வந்துருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமுமே இருந்திருக்காது. ஏன்னா அந்த ரெண்டு கண்ட்ரியும் இருந்திருக்காது, இது இண்டிவிஜுவல் கண்ட்ரியாகவே அத்தனை கண்ட்ரி அழிச்சிருக்கும். ஏன்னா இவங்ககிட்ட இருந்த ஃபோர்ஸ் அவ்வளோ நிறையா பிக் ஃபோர்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட பிக் ஆர்மி படையே இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரெண்டு பக்கமும் ஜெர்மனியும் பிரிட்டிஷும் ஒரேடியாக அழிச்சிட்டு இந்த வாரே முடிஞ்சுங்கிற மாதிரி அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு. அமெரிக்கா ஜெயிச்சோன்னே அப்போலேருந்து அதான் அமெரிக்கா அப்படிங்கிற நாடு வந்து மிகப்பெரிய லெவல் நாடு. வேர்ல்டு வார் ஒன்றும் அமெரிக்கா தான் ஜெயிச்சு, வேர்ல்டு வார் ரெண்டுலேயும் அமெரிக்கா தான் ஜெயிச்சு. ஆனால் இதில் ஜெர்மனி தோத்ததில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஹிட்லரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் வந்து அவர் எதனால் இறந்தார் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதில் புக்ஸ்லலாம் எப்படி படிச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லா புக்ஸ்லையும் என்ன இருக்குன்னா பிரிட்டிஷ் கையால் செத்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனா ஹிட்லர் வந்து தானே ஷூட் பண்ணிப்பாங்கன்ற அந்த புக்கிலலாம் இருக்கும். ஆனால் உண்மையான கதை அது இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த கதையை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஹிட்லரோட தனி வாழ்க்கை வரலாறு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கே என் சேனலில் பாருங்கள். நாளைக்கு வந்து ஹிட்லர் பற்றி வந்திருக்கும். ஹிட்லர் அப்படிங்கிற மனுஷனை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய கதை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி அந்த டாபிக் எடுக்கலை, வேர்ல்டு வார் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாளைக்கு அந்த டாப்பிக்கை நான் எடுக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஹிட்லரை பற்றி பேசும்போது உங்களை சந்திக்கிறேன். அன்டில் சனி ஆஃப் பை சபரி கார்த்திக். தேங்க்ஸ் பை, சியர்ஸ்.